பிரிட்டன் அரசி இரண்டாம் எலிசபெத்தின் உடல் அவர் வசித்து வந்த வின்ஸ்டர் அரண்மனையில் பாரம்பரிய சடங்குகளுக்கு பின்னர் அவரது கணவரின் உடலுக்கு அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்தியாவின் சார்பில் குடியரசுத் தலைவர் முர்மு எலிசபெத்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஸ்காட்லாண்டில் உள்ள பால்மோரல் அரண்மனையில் ஓய்வெடுத்து வந்த பிரிட்டன் அரசி இரண்டாம் எலிசபெத் தமது 96வது வயதில் கடந்த 8ஆம் தேதி காலமானார். பின்னர் அவரது உடல் ஸ்காட்லாண்டில் இருந்து விமானம் மூலம் கடந்த 13ஆம் தேதி இங்கிலாந்து கொண்டு வரப்பட்டது. பின்னர் எலிசபெத்தின் உடல் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கிருந்து லண்டனில் வெஸ்ட் மினிஸ்டர் அரங்கில் அஞ்சலிக்காக கடந்த புதன்கிழமை முதல் வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 5 நாட்களாக லட்சக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் நின்று இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த தலைவர்களும் எலிசபெத்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில் வெஸ்ட் மினிஸ்டர் அரங்கத்திலிருந்து வெஸ்ட் மினிஸ்டர் தேவாலயத்திற்கு எடுத்து வரப்பட்ட அவரது உடல் பாரம்பரிய சடங்குகளுக்கு பின்னர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பக்கிங்ஹாம் அரண்மனையை கடந்து ஹைட் பூங்கா வழியாக பயணப்பட்ட அவரது உடல் அங்கிருந்து அமரர் ஊர்தியில் வின்ஸ்டர் கோட்டைக்கு எடுத்து வரப்பட்டது. அவரது இறுதி ஊர்வலத்திற்கு உலக நாடுகளில் இருந்து வந்த 500க்கும் மேற்பட்ட தலைவர்கள் மற்றும் பிரிட்டன் அரசு குடும்பத்தினர் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று எலிசபெத்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஊர்வலம் சென்ற பாதையில் வழிநடிகளும் பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் சோகத்துடன் திரண்டு வந்து கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தனர். ராணியின் உடல் வெஸ்ட் மின்ஸ்டர் அபே தேவாலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு இறுதி பிரார்த்தனை செய்யப்பட்டது. அப்போது ராணியின் உடல் மீது அரச குடும்பத்து கொடி பொருத்தப்பட்டு அவரது அரண்மனையில் இருந்து பறிக்கப்பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சிவப்பட்டி மீது கோஹினூர் வைரம் பொறிக்கப்பட்ட ராணியின் கிரீடம் மற்றும் அவரது செங்கோல் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் அவரது உடல் வின்ஸ்டர் அரண்மனையின் செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு ராணியின் கணவரான இளவரசர் பிலிப் மற்றும் பெற்றோர் கல்லறைகளுக்கு அருகே ராணியின் உடல் பாரம்பரிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் அரச குடும்பத்தினர் மட்டுமே பங்கேற்றனர்.